அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா வேணுகோபால், புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர் சங்கம் ரெண்டு சங்கத்தை ஒருங்கிணைந்த தலைவர்ன்ற முறையில் நிர்வாகம் பண்ணி வரோம். கடந்த 2019 முதல் ஆதிரங்கம் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய புதுச்சேரி பிரதேசத்தினுடைய தலைமை பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆகிய நிலைகளில் நான் பணி செய்து வருகிறேன். எங்களுடைய புதுச்சேரி பிரதேசத்தில் இங்கு புதுச்சேரியில் 6 கொம்யூன், காரைக்காலில் 3 கொம்யூன், ஆக மொத்தம் 9 கொம்யூன் இருக்குது. இது இல்லாமல் மாகியில் ஒன்று, யானத்தில் ஒன்று, ஆக மொத்தம் 11 கொம்யூன் இருக்குது. இதில் 1995 முதல் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு பல பயிர்களை சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வருகின்றோம். இதனுடைய அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தில் 25 முன்னோடி இயற்கை விவசாயிகளை உருவாக்கி அவர்கள் தற்போது படிப்படியாக இவ்விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பயோ வில்லேஜ்னு சொல்லக்கூடிய இயற்கை கிராமம் என்ற ஒரு நல்ல ஒரு நிலையில் எங்களுடைய கிராமத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கின்னு வரோம். அது மட்டுமல்லாது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒவ்வொரு கும்மியிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் அணுகி 2012 உழவர் மன்றம் ஆரம்பித்த பிறகு கிராமங்கள் ஒரு ஸ்டெடி நிலைக்கு வந்த பிறகு மற்ற கிராமத்தில் உள்ள இயற்கை விவசாயிகளும் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளுகின்ற காரணத்தினால் அந்த சங்கத்தை முன்னோடி உறுப்பினர்கள் அதிகரித்ததன் காரணமாக அந்த சங்கத்தை இரண்டாக பிரித்து நெல் ஜெயராமன் பலபயிர் சாகுபடியாளர் சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கணும். இதன் காரணமாக இன்றைய தினம் புதுச்சேரியில் இயற்கை விவசாயம் கொடிகட்டி பறக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய முதற்கட்டமாக எங்களுடைய முன்னாள் வேளாண்துறை செயலர் மரியாதைக்குரிய திரு மணிகண்டன் அவர்கள் வேளாண்துறை செயலாளராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக நாங்கள் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யப்படுகின்ற போது இயற்கை விவசாயிகள் அனைவரும் மகசூல் குறைகிறது, அதனால் வந்து எல்லாரும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய ரகங்களை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளை வேளாண்மை துறையின் மூலம் பயிர் மதிப்பீட்டு ஆய்வு செய்து 1 ஏக்கருக்கு சாதாரண பல்கலைக்கழகங்கள் என்ன ஈல்டு வருதோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் 3வது வருஷத்திலே அந்த சராசரி மகசூல் கிடைக்கின்ற வகையில் 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து 30-35 மூட்டை கிடைக்குது. நாங்கள் இந்த பாரம்பரிய ரகங்களை சாகுபடி பண்ணி இன்றைக்கு 40 மூட்டை 1 ஏக்கருக்கு 75 கிலோமீட்டர் 40 மூட்டைன்னு உயர் விளைச்சல் ரகங்கள் கொண்டு வரும்போது எங்களுடைய அபரிதமான உழைப்பின் காரணமாக வேளாண்மை துறையில் ஒரு ரெக்கார்டே இருக்குது. 37.5 மூட்டை நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அதாவது 5 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம் கொண்ட 25 சதுர மீட்டர் பரப்பில் 17 கிலோ 100 கிராம் அறுவடை செய்தோம். இவ்வாறு செய்யும்போது 1 ஏக்கருக்கு 37.5 மூட்டை 75 கிலோ மூட்டை கிடைச்சிது. ஆக பல்கலைக்கழக ரகங்களை விட அதிக மகசூல் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றோம். அதாவது விவசாயம் என்பது ஆசை காட்டி ஞானம் மூட்டி செய்து காட்டி செய்ய வைப்பது விவசாயம். அதாவது பாட்டன் பேரனுக்கு நம்ம நிலத்தில் இந்தந்த பயிரெலாம் இப்போ செஞ்சோம்னாக்கா இப்படி இப்படி தான் விளையும், இப்படி இப்படிலாம் இவ்வளவு தொழில்நுட்பங்களை கையாளணும், இதை சொல்லி கொடுக்கறது வந்து ஆசை காட்டுறது. அதன் பிறகு ஞானமூட்டத்து இந்தந்த தொழில்நுட்பங்களை எப்படி எப்படி கடைபிடிக்கணும், பிள்ளைக்கோ
பேரப்பிள்ளைக்கோ இந்தந்த தொழில்நுட்பங்களை எப்படி இப்படிலாம் நம்ம கடைப்பிடிக்கணும், எவ்வளவு செலவு குறைவாக சாகுபடி செய்யணுன்றத சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கிறது. கூட இருந்துக்கினே ஒவ்வொரு பயிருக்கு தேவையான இடைவெளி, ஒவ்வொரு பயிருக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, இவைகளை கொண்டு வந்து செய்யும்போது இதுதான் விவசாயம். விவசாயத்தில் முக்கியமாக விவசாயிகள் கைக்கொள்ள வேண்டியது பொறுமை, சகிப்புத்தன்மை, தொலைநோக்கு சிந்தனை. ஆக இந்த மூன்று சொற்றொடர்களையும் மனதில் நிலையாக நிறுத்தினால் நமது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் இயற்கை விவசாயம் முன்னெடுத்து மேலோங்கி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயிகள் பயன்படுத்த வேண்டியது 4-5 பதிவேடுகள். 1 பார்வையாளர் பதிவேடு, 2 தினசரி பதிவேடு, 3 இடுபொருள் பதிவேடு, 4 உற்பத்தி பதிவேடு, 5 விற்பனை பதிவேடு. இதில் இந்த தினசரி பதிவேட்டை பூரா கொண்டு வர சொல்லி அதில் இருக்கக்கூடிய செலவு பண்ணது, வருமானம் வந்தது, இதெல்லாம் எடுத்து ஒரு புக்லெட்டாக போட்டோம். 2017 மத்திய அரசு ஒரு அறிக்கையாக கொடுத்தோம். ஏன்னா மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் புதுச்சேரி இருப்பதால் நாங்கள் அந்த அறிக்கையை கொடுக்கும்போது அன்றைய தினம் 2018-19 மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நமது விவசாயிகளுடைய வருவாயை இரட்டிப்பாக்கணுன்ற ஒரு அந்த ஒரு கான்செப்டை கொடுக்கறதுக்கு ஒரு முழு முக்கிய காரணமாக இருந்தான் போது அந்த நம்ம வேளாண் துறை முன்னாள் வேளாண் துறை செயலர் மணிகண்டன் அவர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த புதுச்சேரி பிரதேச வேளாண் துறை அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பணிகள்னு வரும்போது ஒவ்வொரு விவசாயியும் முதல்ட்டு நம்ம பாட்டம் போட்டலாம் எந்த காலத்திலையும் ரசாயனங்களை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஜனத்தொகை பெருகும்போது 1960 காலஞ்சென்ற ஜி சுப்பிரமணியம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது வெளிநாடுகளில் கிடைக்கப்பெற்ற புதிய தொழில்நுட்பங்கள், குட்டை ரக நெல்றங்கள் இவங்களை கொண்டு தருவித்து அதிக அமோக விளைச்சல்னு கொண்டு வரும்போது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அது கை கொடுத்தது. அதன் பயனாக நம்முடைய பாரம்பரிய ரகங்களை முழுவதையும் இறந்து விட்டோம். நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, செலவில்லாத பண்ண முடியாது என்றதுனால ரசாயனங்களை வேளாண் துறையானது தமிழக மாவட்டம் பாண்டிச்சேரி ஆகட்டும் தமிழக சொன்னது முதல்ட்டு தழைச்சத்தை அதிகமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய பிறகு தழைச்சே மணிச்சத்து, அதன் பிறகு சாம்பல் சத்துன்னு இதுக்கு கூட்டு கலவையாக டிஏபி பொட்டாஷு காம்ப்ளெக்ஸு ஃபேக்டம்பாஸ்ன்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அந்த ஆசை, பண ஆசை, அவர்கள் பயன்படுத்துகின்ற ரசாயனங்களுடைய அளவை அதிகரித்ததன் காரணமாக இன்றைக்கு மண் மலடாகிவிட்டது, அதனுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இதன் காரணமாக மண்ணில் உயிர்கறின்னு சொல்லக்கூடிய பயோகார்பன் முற்றிலுமாக இழந்து விட்டது. இதன் காரணமாக இப்பொழுது பயன்பாட்டில் உள்ள ரசாயனங்களுடைய அளவீடும் அதிகரித்து விட்டது. அதே சமயத்தில் விளைகின்ற விளைபொருட்களுடைய அளவு குறைந்து விட்டது. இந்த நிலை கூர்ந்து கவனிக்கணும். ஆக எங்களது சங்கத்தின் மூலமாக நாங்கள் செய்யப்படுகின்ற அனைத்து பணிகளும் இயற்கை விவசாயிகள் மேம்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு போயிடுறோம். ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய நிலத்தில் மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த மண் வளத்தை மேம்படுத்துவதற்கு கட்டாயம் ஒரு 100 நாள், 120 நாளில் எவ்வளவு தான் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த ஒரு நிலத்தை இயற்கை வளமிக்க ஒரு நிலமாக மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலில் நன்கு உழவை செய்ய வேண்டும். விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து தொழில்நுட்பங்களின் முதன்மையானது ஏப்ரல் மே மாதங்களில் கோடை உழவு. அந்த கோடை உழவு தெல்லிய புழுதி பயன்படுத்தணும். காரணம் என்னென்னா, வருஷத்துக்கு 12 மாதம், இந்த 12 மாதத்தில் கட்டாயம் 45 நாள் மேல்மண் 1 அடியோ 1.5 அடியோ 2 அடியோ கட்டாயம் அது சூரியனை பார்க்க வேண்டும். அதாவது மண் புலபுளப்பு தன்மையுடன் நவக்கிரகங்களுடைய அனைத்து சக்திகளையும் காற்றின் மூலியமாக ஒளியின் மூலியமாக அந்த மண்ணை சென்று அடைந்து மண் வளம் பெற வேண்டும். அதுக்கு கோடை உழவு வேண்டும். அதன் பிறகு அதில் வந்து பல பயிர் சாகுபடி பண்ணணும். அவ்வாறு செய்யும்போது உழவு செய்த நிலத்தில்
பல இடங்களில் மண்ணை எடுத்து அதை ஆய்வு செய்யும் போது விரிவான ஆய்வறிக்கை பெற வேண்டும். அதிலுள்ள தளிச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துடன் இதர 16 வகை சத்துக்களினுடைய அளவீடுகள் மற்றும் அந்த மண்ணினுடைய கார அமில நிலை மற்றும் பயோ கார்பன் ரேஷியோ அங்கக கரிமத்தினுடைய அளவீடு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு அந்த நிலத்தில் தானியங்களில் 5 வகை அது எந்த தானியமாக இருந்தாலும் காரணம் என்ன தானியங்கள் ஓரில தாவரங்கள் தானியங்கள் 5 வகை வகைக்கு 2 கிலோ அடுத்து பயிர் வகை அது அகன்ற இலை தாவரங்கள் அது வந்து கட்டாயம் அதுவும் கிலோவுக்கு வகைக்கு 2 கிலோ அதன் பிறகு எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் வரும்போது ஆமணுக்கு எள்ளு மணிலா சூரியகாந்தி இந்த 4 தலா 3 கிலோ அன்னு போடும்போது எள்ளு சிறிய ராகன்றதுனால அதை 2 கிலோவாக கூட பயன்படுத்திக்கலாம். பசுநாள் உர பயிர்கள் கொளிஞ்சி சணப்பு தக்கப்பூண்டு நரிப்பயிர் இவைகளை அதாவது பசுநாள் உர பயிர்களை வகைக்கு 3 கிலோ குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு 5 வகைகள் எடுத்துக்கொள்ளணும். இது அன்றி மேலும் நறுமண பயிர்கள்னு வரும்போது கொத்தமல்லி வெந்தயம் சீரகம் சோம்பு கடுகு இந்த 5 வகைக்கு தலா 1/2 கிலோ அதாவது 300 கிராம் போதும். இருந்தாலும் முளைப்பு திறனை பொறுத்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 1/2 கிலோ கண் பயன்படுத்திக்கலாம். அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய இந்த பலபயிர் சாகுபடி விதைகளை ஒரு சால் ஓட்டி இதை விதைச்சிட்டு மீண்டும் இதை 45 நாள் விதைக்கும் போது விதைப்பதற்கு முன் கட்டாயம் 1 ஏக்கருக்கு 3 டிப்பர் இன்றைய தினம் இருக்கக்கூடிய தொழு உரங்கள் 1 ஏக்கருக்கு 3 டிப்பர் எரு அடித்து உழவு ஓட்டி அதன் பிறகு பலபயிர் சாகுபடியை பண்ணணும். 45 நாள் கழித்து உழவு ஓட்டணும். அந்த உழவு ஓட்டும்போது நன்கு அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த 45வது நாள் ஒரு சில பயிர்கள் வளர்ச்சியில் இருக்கும் ஒரு சில பயிர்கள் பூத்தி இருக்கும் ஒரு சில பயிர்கள் காய்ச்சி இருக்கும். எவ்வாறு இருக்கும்போது அந்த பயிரினுடைய தண்டுகள் உயிர்கறியை கொடுக்கும். அதனுடைய இலைகள் தரைச்சத்தை உறிஞ்சக்கூடிய வேர்முண்டுகள் தரைச்சத்தை கொடுக்கும். கட்டாயம் ஒரு முறை ஒரு 20-25வது நாள் பஞ்சவேஜீவாமிரதம் அமிர்த கரைசல் வேர்ச்சி கம்போசர் ஏதாவது ஒன்றை மேல் தெளிப்பாக இலைவழி உரமாக இட வேண்டும். அவ்வாறு செஞ்சு 45வது நாள் உழவு ஓட்டிட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே அது மக்கன பிறகு மீண்டும் உழவு ஓட்டி 3 டிப்பர் எருவு அடிக்கணும். அந்த 3 டிப்பர் எருவு அடித்த பிறகு மீண்டும் அந்த பலபயிர் சாப்பிடி 2வது முறையாக விதைக்கணும். அவ்வாறு விதைச்ச பிறகு 45 நாள் கழித்து மீண்டும் அதை உழவு செய்யணும். உழவு செஞ்சு மக்கன பிறகு அப்போ ஒரு மண் ஆய்வு எடுக்கணும். அந்த மண் ஆய்வு எடுத்து அந்த விரிவான ஆய்வறிக்கை பெறும்போது எல்லா 16 சத்துக்கள்லையும் வித்தியாசங்கள் அதிகரிக்கும். காராமில நிலையில் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த ஈசின்னு சொல்லக்கூடிய மின் கடத்தும் திறனும் வித்தியாசம் இருக்கும். ஆக இன்றைய நிலையில் பிஹெச்சு 7.5 இருக்கக்கூடிய ஒரு மண் நல்ல மண். அதேமாரி ஈசி 1.2 இருக்கணும். அப்படி இருந்தால் அது நல்ல மண். இவ்வாறு நம்ம கொண்டு வரும்போது அந்த ஸ்டாண்டர்டு கார்பன் ரேஷியோ எஸ்சிஆர்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் ரேஷியோன்றது வந்து 5 இருக்க வேண்டும். இது நல்ல மண். முன்னோர்கள் செஞ்சது பாரம்பரிய விவசாயம். அதற்கு அடுத்து 60க்கு பிறகு செய்ய ஆரம்பித்தது ரசாயன விவசாயம். அதன் பிறகு 1980க்கு மேலே செய்ய வந்தது உயிராற்றல் விவசாயம். அதன் பிறகு 2000